ஓகே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? எனக்கு வந்து முக்கியமா என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, ஒருத்தங்க வந்து அடிக்கடி சோ சொல்றீங்க, சோ சோகம் கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. சோ என்னுடைய ஃப்ரெண்டுடைய பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு அது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ ஏதோ ஒரு வேர்டு வந்து நம்மளுக்கு வரணும், அதனால வந்துடுது. சாரி, இனிமேல் மேக்ஸிமம் வந்து நான் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ண குறைச்சிக்கிறேன். ஓகேவா? வெரி ஹாப்பி. ஓகே, இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ப்ரைமர் அப்ளை பண்ண போறேன். ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் கரெக்டரோட உங்களை பார்க்குறேன். ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் வந்து என்வைபில் இருந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய ஸ்கின்ல எங்கெங்க டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ, எங்கெங்க ஸ்கார் இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். ஆரஞ்சு கலர் கரெக்டர் வச்சு இதை வந்து நான் வந்து ஒரு ப்ரஷ் எடுத்து வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கையை வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ப்ரஷ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ஈஸியாக பிளெண்ட் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணிட்டு நான் கன்சீலர் போட்டுட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே, கலர் கரெக்டர் அண்ட் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்மளுடைய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி பம்ப்ல பண்ணிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணல, நான் வந்து இன்னைக்கு ப்ரஷ் வச்சு தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். ஸோ நீங்க பிளெண்டர்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ப்ரஷ்ல கூட ஈஸியாக நீங்க பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது இந்த ஃபிட்மி வந்து சூப்பராக பிளெண்ட் ஆயிரும். அதனால இன்னைக்கு ப்ரஷ்ல எடுத்து வந்து அதை ஃபுல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே பிளெண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா லிப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும் நம்ம ஃபவுண்டேஷன் போட்ட உடனே. ஸோ ஃபேஸுமே அந்த ஃபவுண்டேஷனால ஒரு மாதிரி இருக்கும், அதுக்காக நான் லிப் பாம் எடுத்துக்கிறேன். இது வந்து ஈவால இருந்து ஃப்ரெஷ் லிப்ஸ்ன்னு போட்டிருக்கு. இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கேன். இது ஒரு கலர்லெஸ் லிப் பாம். ஸோ சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்கும், லாங் லாஸ்டிங்கெல்லாம் இருக்காது. மற்றபடி ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம ஐப்ரோ போயிடலாம். இப்போ வந்து ஐப்ரோ வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இதுக்கு ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இதனால் லிங்க் வந்து என்னால் கொடுக்க முடியாது. லிங்க் வந்து சில வீடியோவுக்கு நான் கொடுக்காமல் வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவை வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் தரேன். ஓகே, நிறைய பேர் கேட்பாங்க, நான் லிங்க் கொடுப்பேன். ஆனால் லிங்க் வந்து ஒரு சோம்பேறித்தனத்தில் கொடுக்காம வச்சிருவேன். சோம்பேறி
வந்துருச்சுன்னா கொடுக்க மாட்டேன், சில நாளைக்கு நல்லா கரெக்டாக கொடுப்பேன், சில நாளைக்கு சோம்பேறி இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது, எனக்கு லிங்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ ஐப்ரோஸ் வந்து சூப்பராக ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம வந்து காம்பாக்ட் வந்து நம்ம போடலை. ஸோ காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு ப்ரெஷ் எடுத்து, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து, நான் வந்து ஃபிட்மீலேருந்து எடுத்திருக்கேன் காம்பாக்ட் பவுடர். ஸோ இந்த ஃபிட்மீலேருந்து காம்பாக்ட் பவுடர் எடுத்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாம் போட்டு செட் பண்ணணும் இல்லையா, அதனால் செட் பண்ணிக்கிறேன் நான். இதுவுமே ஒரு சூப்பர் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிட்மி காம்பாக்ட் பவுடர் தான், செம்மையாக இருக்கும் இது. ஸோ இது வந்து ரேட் வந்து 360 ருபீஸ், கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது அந்த கேக்கு. ஸோ அதனால் நீங்கள் வாங்கிக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு கவரேஜ் கொடுத்துரும். நீங்கள் வந்து இந்த காம்பாக்ட் பவுடரை வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி தான் போடணும் அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அது மேலே கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு கவரேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் இது யூஸ்ஃபுல் உங்களுக்கு. என்னுடைய ஸ்டேட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் 330 வந்து டாஃபி எடுத்துக்கலாம் இந்த ஃபிட்மி இதில். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா பக்கமும் கவர் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஐஷேடோ வந்து இது பண்ண போகிறோம். ஸோ ஐஷேடோவுக்கு நான் வந்து ஒரு இன்னைக்கு வந்து இந்த அண்டர் த சீலேருந்து இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து நான் ஃபுல்லாகவே வந்து என்னுடைய க்ரீஸ் ஷேடாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு நாள் ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து நான் வந்து என்னுடைய இந்த ஆரஞ்சு ஷேடை வந்து என்னுடைய க்ரீஸ் லைனில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ப்ளப்பி ப்ளஃபியாக இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷ்ஷு. ஸோ இது மாதிரி நான் டெபாசிட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள், அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் நான் அந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுமாதிரி இந்த சைடு கொடுத்துக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் எடுத்து டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறம் பிளெண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் அதே கலரை வச்சு நான் ஐலிட்ஸ்லேயுமே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, கீழே ஒரு ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் ஒரு கலர் இருக்குது. ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணி நான் ஐலிட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஐலைனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ப்ளூ கலர் பேண்ட் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேட்சாக நான் வந்து ப்ளூ லைனர் கொடுக்க போகிறேன். மேலே வந்து ரெட் கலர் ஷேடு கொடுத்தாச்சு இல்லையா, அதனால் நான் ப்ளூ கலர் வந்து லைனர் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது என்விபேலேருந்து அஃபோர்டபுள் ஐலைனர். ஸோ ப்ளூ கலர் ஐலைனர் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் திக்காக கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுமாதிரி இந்த சைடு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா?
பொதுவாகவே எனக்கு இந்த ரெட் கலர்ல உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து கொஞ்சம் டார்க் டஸ்கியா இருக்கீங்கன்னு வச்சுக்காங்களேன், ரெட் கலர் ட்ரெஸ் போடுங்க, சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க கலராக இருந்தால் தான் ரெட்டு நல்லா இருக்கணும், இல்லை பிளாக்காக இருந்தால் ரெட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த லைனர் வந்து கொஞ்சம் மேலே ஒட்டுது. சரி ஓகே, இப்போ லைன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காஜல் தான் அப்ளை பண்ண போகிறோம். காஜலுக்கு நான் இன்றைக்கி என்ன காஜல் எடுத்தேன்னா, ரொம்ப நாள் என்னுடைய கனவு ப்ளம் காஜல், ப்ளம்முடைய தெரியுது உங்களுக்கு ப்ளம்னு எழுதியிருக்கா, ப்ளம்முடைய நேச்சர் ஸ்டுடியோ இந்த கலர் தான் எடுத்திருக்கேன். நான் பேக்கேஜ் கூட உடைக்கலை, ஸோ இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். பேக்கேஜ் உடைச்சிட்டு உங்களை பார்க்குறேன். இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச, எனக்கு நிறைய பேர் இந்த காஜல் யூஸ் பண்ணுறப்ப பொறாமையாக இருக்கும், எப்படா நம்ம வாங்குவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த காஜல் நான் ஆக்சுவலாக ரெண்டு காஜல் தான் ஆர்டர் பண்ணேன், ஆனால் எனக்கு நாலு காஜல் கிடச்சிருக்கு. நான் அடுத்த ஷாப்பிங் கால் வீடியோவில் அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பராக ஒரு ஸ்ட்ரோக் போட்டாலே சூப்பராக இருக்கு, நல்லதான். அடுத்தது வந்து நான் மஸ்காரா அப்ளை பண்ண போறேன். மஸ்காராக்காக இன்னைக்கு நான் என்ன எடுத்துட்டு இருந்தேன், சும்மா டேஸ்லர் மஸ்காரா தான் அப்ளை பண்ண போறேன். ஸோ நான் வந்து ரெகுலர் யூஸ்க்கு இந்த டேஸ்லர் தான் அப்ளை பண்ணுவேன். இது வந்து நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஸ்டிக்கினஸ்ஸா இருக்கும். மற்றபடி ஓகே தான். ரெகுலர் யூஸ்க்கு நீங்க வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்து டெய்லி அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாது. கண்ணில் வந்து வாட்டர் ப்ரூஃப்னா அது வந்து அப்படியே இருக்கும் இல்லையா, அப்போ அந்த கெமிக்கல்ஸும் அப்படியே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் டெய்லி யூஸஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி ஒரு பிராண்ட் வந்து வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நானுமே இந்த டேஸ்லரோட இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த ஐடெக்ஸ் டேஸ்லர், அந்த கண்மை மாதிரியே அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு வால்யூமாக தான் நல்லா காமிக்கும். ஸோ கீழே நம்ம இழுக்கிறப்ப தான் கொஞ்சம் சொதப்பி வைக்கும், மற்றபடி மேலே கோட்டிங் கொடுக்குறப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிட்டோம். மேலே வந்து ஒரு இடத்துல இந்த ஐலைனர் போட்டிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஓகே சமையல் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து லிப்ஸ்க்கு வந்துடலாம். லிப்ஸ்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு டார்க் பிங்க்கு, சரி இதை அப்ளை பண்ணலாம், ரொம்ப நாளாக இந்த மாதிரி லைட் கலரே அப்ளை பண்ண மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி டார்க் கலரில் நான் அப்ளை பண்ணதே இல்லை. ஸோ இதை அப்ளை பண்ணி பார்க்கலான் இருக்கேன், எப்படி வருதுன்னு தெரில, வாங்க பார்ப்போம். இது என்ன ஷேடு நம்பர்னா, ப்ளூ ஹெவன்லேருந்து எலன்ஸ் மேட் லிப் கலர், ஷேடு வந்து 07 நினைக்கிறேன், 07 இல்லை சாரி 0 இதெல்லாம் பிச்சேன். சரி நான் அடுத்த நான் ஷாப்பிங் ஹால் வீடியோ போடுவேன், அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்ன ஷேடு என்னென்னு. நல்ல ஒரு டிஷர்ட் மேட்ச் ஒரு கலர் வந்துருச்சா, ஓகே ஓகே. அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஹைலைட்டர் அப்ளை பண்ண போறோம். ஸோ ஹைலைட்டருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, நம்மளுடைய ஸ்விஸ் பீட்டில் இருந்த ஹைலைட்டர், இந்த அதே ஷாம்பெயின் கலர் தான் எடுக்க போறேன். ஸோ அதை எடுத்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்க போறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஹைலைட்டர் ப்ரஷ் உண்டு, ஸோ அது என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து செம்மையாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இதோட அவுட்கம் வந்து சூப்பரா வந்திருக்கு. இந்த ரெட் டிஷர்ட் அந்த ரெட் கலர் நம்ம வேலண்டைன்ஸ் டேக்கு ரெட் ரெட்டா செம்மையா இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம ஐப்ரோக்கு நடுவில் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் சொல்லிட்டு இருக்கேன், சாரி குறைச்சிருவேன் சரியா. ஓகே இப்போ வந்து நம்ம ஃபைனல் லுக் வந்து நம்ம இயரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஸ்டைலை சரி பண்ணிட்டு நான் உங்களை ஃபைனல் லுக்கில் பார்க்குறேன். ஓகே ஓகே இதுதான் நம்மளுடைய ஃபைனல் லுக். இது லுக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ரெட் கலர் இயரிங் வந்து இதுக்காக மேட்சாக வியர் பண்ணியிருக்கேன். இந்த டார்க் லிப்ஸ்டிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டார்க் லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா. இது வந்து நம்பர் என்னன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்னு சொன்னேன் சரி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி செம்மையாக நீங்கள் ரெடி ஆகிட்டு போங்க. உங்கள் ஹஸ்பண்டோட அண்ட் தென் உங்களுடைய ஆளோட யார் கூடனாலும் போகலாம். யார் கூடனாலும் இல்லை, யாரும் இருக்காங்களோ அவங்க கூட போகலாம். வளரிக்கிட்டு இருக்கேன் சரி. ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். ஓகே பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, சி யூ, டாடா.